சித்தரணி வந்து ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். அது நாடு முதல், கட்சி இரண்டாவது, சுயம் மூன்றாவது. கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணன் இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டியவர், வாழ்வியலாம் கீதையை நம் அனைவருக்கும் அருளியவர். கீதை வழி சென்றால் அந்த பாதை சரியாக இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தியவர். அதனால் கிருஷ்ணனின் பிறந்த நாளாக இன்று இந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு கோபாலபுரத்தின் கோபாலை தரிசிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கைகள் வேறு, ஆனால் முதல்வராக இருக்கும் பொழுது மற்றவர்களின் தனது நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதை விட பிறரின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. 6 மாதம் ஆகுது, இன்னும் பதவி கொடுக்கல விஜயதரணி. சகோதரி விஜயதரணி வந்து ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். ஏன்னா ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என்று நான் சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். அதனால சகோதரி விஜயதரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்திருப்பது நாடு முதல், கட்சி இரண்டாவது, சுயம் மூன்றாவது. ஆக எல்லோருக்குமே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது, அதுவும் பெண்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். இல்ல, அதுல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது இந்து அறநிலையத்துறைய ஆளுமைக்கு உட்பட்ட. என்ன கேட்டா தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இது நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம். நான் பார்த்த வரைக்கும், நான் படித்தது ஒரு ராயபுரத்துல ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள பள்ளியில தான். அதுல ஜீசஸ் பாட்டு பாடுவோம், அதே மாதிரி மாதா பாட்டு பாடுவோம். அப்ப இது அதை யாருமே தடுக்கிறது இல்ல. மதராசுகளில் இஸ்லாமியரின் நம்பிக்கை தான் போதிக்கப்படுகிறது, அதை யாரும் தடுக்கல. இதே ரவிக்குமார் இந்து கோயில்களில் வந்திருக்கின்ற வருமானம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆக இந்து கோயில்குள்ள வர வருமானம் தேவை, இவர்களுக்கு அது தேவை, ஆனால் இந்து நம்பிக்கை தேவையில்லை என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இதே எதிர்ப்பை இல்ல இல்ல, இந்து கோயில்களோட காசு எடுக்காதுங்க, அரசாங்கம் எடுக்க வேணாம், அது மதச்சார்புள்ள காசு அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா நீங்க நடுநிலையாளர்கள். ஆக இன்று அந்த தீர்மானம் என்னை பொறுத்த மட்டில் அது காவிமயமாகிறது என்று நான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. பண்பாட்டு ரீதியாக என்று சொல்கிறீர்கள் அல்லவா, ஆக பண்பாட்டு ரீதியாக இதெல்லாம் சரிதான். இன்னும் சொல்ல போனா கந்தசஷ்டி கவசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொது கருத்துக்கள் குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.